அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம கத்திரிக்காயிலேருந்து அறுவடை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கத்திரிக்காய். ஏற்கனவே வந்து இரண்டு முறை இல்லை மூணு முறை வந்து நம்ம அறுவடை பண்ணிட்டோம். காய்கறிகள் வந்து நம்ம என்ன தான் கடையில் வாங்கி சமைச்சு சாப்பிட்டாலும் நம்ம வீட்டு தோட்டத்தில் இது போல் நாமளே வந்து அறுவடை செஞ்சு அதை வந்து சமைச்சு சாப்பிடும்போது அதில் அது வந்து வேறு விதமான சந்தோஷம்தான். இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து அறுவடை செய்து முடிச்சிட்டோம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ அளவுக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அதே போல் வந்து தக்காளியும் அறுவடை பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு 4-5 கிலோ அளவுக்கு நம்ம வந்து அறுவடை பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அறுவடை பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 கிலோ தக்காளிக்கு வந்து நமக்கு கிடைச்சிது. தக்காளி வந்து நம்ம அறுவடை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கீரை வந்து அறுவடை பண்ணலாம். இது வந்து தண்டுக்கீரை. ஏற்கனவே இந்த இடத்துல வந்து நம்ம கீரை விதைச்சிருந்தோம். அந்த கீரையிலேருந்து ஒரு சில விதைகள் வந்து இப்போ வந்து முளைச்சிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை பண்ணுறோம். இது வந்து தண்டுக்கீரை. இந்த தக்காளி நம்ம நட்ட தக்காளி செடியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒன்று ஒன்று முளைச்சிருக்கு. இந்த கீரைகளும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வளமாக வளர்ந்துருக்கு. தண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து வளர்ந்துருக்கு. இப்போ வந்து நம்ம மொத்த கீரையை வந்து அறுவடை பண்ணிட்டோம். மொத்தத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்து கீரை வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.